வணக்கம் இது உங்கள் சக்தியின் டாக்டர் லைவ் ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி போன்று ஆரோக்கியமான ஒரு சீரான தூக்கமும் மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சியில் தூக்கம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக அமைகின்றது தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடுவதற்கு இன்று என்னுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் சுவாசநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் மிதுஷா அவர்களே வணக்கம் இந்த தூக்கம் தூக்கம் நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம் மக்களுக்கு எல்லாருக்கும் உணவும் தண்ணீரும் கட்ட கட்டாயம் தேவை என்று ஆனால் தூக்கம் இலவசமாக கிடைப்பதால் ஒருவரும் அதை கவனத்தெடுக்கவில்லை ஆனால் மனித உடலின் ஆரோக்கியத்திற்கு தூக்கம் மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று அப்போ தூக்கம் என்று சொல்லும்போது நாங்கள் ரெண்டு விதமாக காயப்போம் ஒன்று வந்து எவ்வளவு நேரம் நித்திரை கொழுறோம் உறங்குகிறோம் அல்லது அடுத்தது வந்து குவாலிட்டி அதாவது வந்து தூக்கத்தின் தன்மை அந்த தூக்கமும் வந்து ஒவ்வொரு வயது பட்டவர்களுக்கும் வித்தியாசமான அளவுகள் இருக்கும் உதாரணமாக பார்த்தோம்னா பிறந்த குலைகள் குழந்தையோ கை குழந்தையோ சிறு வயதினருக்கு தூக்கம் வந்து கூடுதலான நேரத்தில் இருக்கும் அதேபோல் வளர்ந்த அவர் வந்து வளர்ச்சியடைந்து கொண்டு வயது கூடிக்கொண்டு வரும்போது தூக்கத்தின் அளவு குறைந்து கொண்டு போகும் ஆக வயதானவர்களுக்கு குறைந்த அளவு தூக்கமே இருக்கும் ஆனால் நாங்கள் சொல்லுவோம் வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு ஆக குறைஞ்சது ஒரு நாளில் ஆறு தொடக்கம் எட்டு தூக்கம் வந்து மிகவும் அத்தியாவசியமானது டாக்டர் இப்போ நீங்கள் கூறினது மாதிரியே இப்போ நாங்கள் சிறு வயதில் இருக்கக்குள்ளே தூங்குகிற அளவு அளவும் நாங்கள் வளர்ந்தா பிறகு அளவும் வந்து வித்தியாசப்பட்டு கொண்டு இருக்கின்றது எனவே வந்து ஒரு சிறு குழந்தையா இருக்கக்குள்ளே எங்களுக்கு தூங்குறதுக்கான நேரம் வந்து அதிகமாக காணப்படும் ஆனால் வந்து வளர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு தூங்குறதுக்கான நேரம் அந்த அளவுக்கு காணப்படாது எனவே வயது வந்து இந்த தூக்கத்திற்கு ஒரு பெரிய முக்கிய காரணியாக இருக்கு இல்லையா ஓ அது ரெண்டு விதமா சொல்லலாம் ஒன்று வந்து சிறு வயதில் வந்து தூங்குறதுக்கு அதிகமாக நேரம் இருக்குது அதே நேரம் வந்து உடம்புக்கும் வந்து தூக்கம் அதிகமாக தேவைப்படுது ஆனால் வயது வந்து கொண்டு போயக்குள்ள வந்து வளர்ந்தவர்களுக்கு வந்து ஆக குறைஞ்ச ஒரு ஆறு தொடக்கம் மட்டுமணத்தியாலும் தூக்கம் இருக்கும் என்று சொன்னால் அது உடலுக்கு போதுமானது அதை விட கூடுற தூக்கம் அவசியம் இல்லை தூக்கம் வந்து இருக்கிறது சரி டாக்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே இந்த தூக்கம் நீங்க முன்பே சொன்ன மாதிரி தூக்கம் இலகுவாக கிடைக்கிற ஒரு விடயம் என்னதால உடனே எந்த ஒரு பிரச்சனைக்குமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த தூக்கத்தை தான் இதனால் வந்து என்ன விளைவுகள் ஏற்படுகின்றது முதலாவதாக இந்த தூக்கத்தினுடைய முக்கியத்துவம் தூக்கம் அவங்களுடைய உடலுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது டாக்டர் இது மிக முக்கியமான கேள்வி பல பேருக்கு இந்த விஷயம் வடிவாக தெரியாது தூக்கம் என்று சொல்லும்போது கட்டில் படுத்தாச்சு நித்திரை கொண்டாச்சு எலும்பியாச்சு அப்படி தான் எல்லோரும் யோசிப்பாங்க அப்போ தூக்கத்தில் படிமுறைகள் உள்ளன தூக்கத்தில் ஒவ்வொரு நிலைகள் வந்து அதை வந்து நாங்கள் இலகுவாக தமிழில் சொல்ல போனோம்னா மெ ஆழ்நிலை தூக்கம் ஒன்று இரண்டாவது ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம் அதாவது வந்து கனவுகள் வர்ற தூக்கம் அதை தவிர லைட் ஸ்லீப்னு சொல்கிறது மெல்லிய தூக்கம் இது மூண்டும் மூன்றும் நிலைகளும் தூக்கத்தில் வரும் அப்போ நாங்கள் உதாரணமாக அந்த மெல்லிய தூக்கம் இல்லை லைட் ஸ்லீப்னு சொல்லப்படுற வந்து சாதாரணமாக ஒரு ஒரு கொண்டிருக்கும் போது அவரை தட்டி எழுப்பினால் உடனடியாக ஒழுங்கக்கூடியதாக இருக்கும் அந்த நேரம் வந்து ஒரு சாதாரணமாக தூக்கத்தின் படிமுறையில் ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது வீதம் இருக்கும் ஆனால் இதை விட மிக முக்கியமான ரெண்டு தூக்கம் வந்து இந்த ஆழ்நிலை தூக்கம் அப்போ ஆழ்நிலை தூக்கம் என்று சொல்லப்படுவது வந்து அந்த நேரத்தில் வந்து உடம்புன்ற எல்லா செயற்பாடுகளும் ஒன்றும் நடக்காமல் இருக்கும் அதே நேரம் அந்த உங்களுக்கு தெரியும் நாலாந்த வாழ்வில் வந்து உடம்புன்ற பல கல கல கலங்கள் வந்து செயற்படுகிறது உணவு கால்வையில் செயற்படுறது தோல்லை ஒவ்வொரு இடங்கள் அப்போ அந்த கலங்கள் வந்து அழிவடையுது அப்போ இந்த அழிவடைங்கிற கலங்கள் வந்து மீண்டும் புத்துயிராக்கப்படுறது மீண்டும் உருவாக்கப்படுறது வந்து இந்த ஆழ்நிலை தூக்கத்தில் அப்போ ஆழ்நிலை தூக்கத்தில் மூளையை தவிர மற்ற உடம்புன்ற எல்லா பகுதி பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் கூடுதலாக இருக்கும் அப்போ ஒரு மனிதருக்கு ஆழ்நிலை தூக்கம் ஒரு குறைவாக இருக்கும்னு சொன்னால் அந்த உடம்புல கலங்கள் மீட உருவாக்கப்படுற எல்லாம் குறைஞ்சு அவற்ற ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இரண்டாவது வந்து ஸ்லீப் அல்லது கனவுகள் வர்ற தூக்கம்னு சொல்லுவோம் அப்போ எல்லாருக்கும் ரெம்மெண்டாக கனவுகள் அப்புறம் யோசிப்பீங்க அதில் மிக முக்கியமான விஷயம் என்றால் மாறுதலை ஆளிலை தூக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஸ்லீப்பில் வந்து அவருக்கு வந்து உடலின்ற தொழிற்பாடுகள் எல்லாம் நின்று தனியாக மூளைண்ட தொழிற்பாடு மட்டும் இருக்கும் அப்போ இந்த ஸ்லீப்பை பற்றி நாங்கள் சொல்லுவோம் அந்த சில நேரங்களில் வந்து இரவு பள்ளிக்கூடம்னு சொல்லி இரவு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் நீங்கள் பகலில் வந்து என்னென்ன விஷயங்களை அறிகிறீங்களோ படிக்கிறீங்களோ என்ன விஷயங்களை காண்றீங்களோ அது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மூளையில் கன்சல்டேட் பண்ண அதாவது வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவை என்னென்ன விஷயம் தேவை இல்லைன்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து மூளையில் ஃபில்டர் பண்ணப்பட்டு தேவையான விஷயங்கள் வந்து மூளைக்கு சேகரிக்கப்படுறது இந்த ஸ்லீப்பில் அப்போ இந்த ஸ்லீப் குறைவால் என்ன நடக்கும் வந்து மூளையில் விஷயங்கள் பதிகிற வந்து குறைவாக இருக்கும் அதால் வந்து என்ன செய்யும் ஒரால்ட மெமரி வந்து ஞாபக சக்தி வந்து பாதிக்கப்படலாம் அப்போ இந்த ரெண்டு ஆழ்நிலை தூக்கமும் ரெம் இப்போ மிக மிக முக்கியம் ஒருவருக்கு சாதாரணமாக ஒருத்தர் தூக்க அளவில் வந்து கிட்டத்தட்ட இருபது வீதமான அளவு இந்த ஆழ்நிலை தூக்கமும் இருபது விதமான அளவு எம் ஸ்லீப்பும் இருக்க வேண்டியது அத்தியாவசியம் நாங்கள் வந்துட்டு ஒரு எட்டு மணித்தியாலும் சரியாக தான் தூங்குறோம் ஆனாலும் வந்து எங்களால் ஒரு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக தூங்கி எழும்பும்போது போது சுறுசுறுப்பாக இருக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதற்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர் தூக்கம் என்று சொல்லக்குள்ள இந்த எட்டு தியாலமும் தனியாக மெல்லிய தூக்கம் லைட் ஸ்லீப் இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு எட்டு இல்லை பன்னெண்டு தியாலம் தூங்கி எழுந்தாலும் அவருக்கு சரியான தூங்கின மாதிரி ஒரு நிலைமை இருக்காது அப்போ அந்த தூக்கத்த வலி இந்த சரியான படிநிலைகள் இல்லாமல் அதில் இருந்தால் அதை நாங்கள் அதை ஸ்லீப் என்று சொல்லுவோம் நாங்கள் அதை பரிசோதித்து பார்க்கலாம் அப்போ அந்த வலிமூலம் இருந்தால் தான் அவர்ட்ட தூக்கத்த அளவு அளவு மட்டுமில்ல அதை குவாலிட்டி வந்து சரியாக இருந்தால் தான் அவர் தூங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்போ இந்த இதுக்கு பல காரணங்கள் இருக்குது உதாரணம் ஒன்று வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து தூங்கியக்குள்ள வந்து இப்போ நாங்கள் கணக்க விஷயங்கள் இந்த ஸ்லீப் சை இருக்குது ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும் நீல வளிச்சமும் சிவப்பு வளிச்சமும் நீல வளிச்சம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகல் எலும்பேக்குள்ளே வானம் நீளம் வெளியார நீளம் இருக்குது அந்த நீல வெளிச்சம் வந்து உங்களோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கும் அப்போ நீங்கள் படுக்கைக்குள்ளே நீல வெளிச்சத்தை பார்த்துக்கணும் உதாரணமாக எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் படுக்கைக்குள்ளே கையில் செல்ஃபோனே வச்சுக்கொண்டு இருப்போம் அதில் கூட நீல வெளிச்சம் இருக்கும் அது வந்து உங்களோட மூளையை வந்து தூங்க விடாது அப்போ நீங்கள் வச்சுருந்தாலும் வந்து அப்போ தூக்கம் வந்து பாதிக்கப்படும் அதுக்கு எதிராக வந்து சிவப்பு வளிச்சத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கூடுதலாக இருக்குது அப்போ நீங்கள் இரவில் காரோடைக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பகுதிகள் முழுக்க வந்து கூட நீளத்திற ஒழியக்கூடிய கூடியாக இருக்குமே என்று சொன்னால் அவர் நித்திர கொள்ளாவிடாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இரண்டாவது நாங்கள் சொல்லுவோம் வந்து குரட்டை இப்போ என்று சொல்லக்குள்ள சாதாரணமாக எல்லாரும் யோசிப்பாங்க அது வாழ்வோட ஒன்று சேர்ந்த விஷயம் அதை ஒன்றும் செய்யலான்னு அப்போ உண்மைதான கனவை இருக்காது உண்மையான விஷயம் அதில் கூடுதலாக நான் சொல்லுவேன் குரட்டையால் பிரச்சனை வந்து அவரை குரட்டை விடுறதோட தட பக்கத்தில் இருக்கிறதான் தான் கூட பிரச்சனை இருக்கும் ஆனால் அதே நேரம் குரட்டை விற்றவருக்குன்னு ரொம்ப பிரச்சனை இருக்கும் அதை பற்றி நான் கதைப்பேன் அப்போ இந்த குரட்ட விடையக்குள்ளே வந்து அவரை தூக்கம் வந்து இடைக்கிடையேக்குள்ளே கலஞ்சி கலைஞ்சி திருப்பி வரும் அப்படி வரைக்குள்ளே சாதாரண தூக்கத்தின படிநிலைகள் வந்து அவருக்கு கிடைக்காது அப்போ தொடர்ச்சியாகவே அவர் லைட் ஸ்லீப்லேயோ அந்த குறைஞ்ச அளவு நி நித்திரையிலேயே இருப்பேன் ரெண்டு அவர் பத்து மணித்தால் நித்திர தூக்கம் கொண்டாலும் அவருக்கு அந்த சரியான தூங்கின ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி கிடைக்காது டாக்டர் மற்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரே சொல்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக இருக்கிறது இன்சோம்னியா எங்களால் வந்து தூங்க முடியலை இரவு நேரங்களில் வந்து நிறைய நேரம் நாங்கள் முழிச்சிருக்கிறோம் எவ்வளவு ஏர்லியாக வந்து பெட்டுக்கு போனாலும் எங்களால் வந்து சரியான ஒரு தூக்கத்துக்கு போக முடியலைன்றி இதற்கான காரணம் என்ன டாக்டர் அப்போ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று முதலாக நான் சொன்னேன் செல்ஃபோன் பாவனை இரண்டாவது கூடுதலான நேரம் தொலைக்காட்சியோ கம்ப்யூட்டரோ செலவடிக்கிறது அடுத்த வந்து இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் சொல்லலாம் உண்டு இன்சோம்னியா நான் வந்து தூக்கமின்மையுன்னு சொல்லக்குள்ளே ரெண்டு விஷயமா இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ உதாரணமாக இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் பள்ளிக்கூடம் இல்லை ஒன்றும் இல்லைன்றபடியாக லேட்டாக நிறுத்திரைக்கு போய் லேட்டாக எலும்புவாங்க அப்போ நாங்கள் உடம்புல ஒரு பயாலஜிக்கல் க்ளாக்கு இருக்குது சர்க்காட் தான் மட்டும் சொல்லுவோம் அந்த க்ளாக்கு வந்து நோமலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் மங்கட நித்திரை ஹோல்ற டைம் ஒன்பது மணி எழும்புற டைம் ஆறு மணின்னு சொல்லுங்கள் அப்போ இது பிந்தி 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 போக அந்த உடம்பு நேக்கும் வந்து உடம்புல மூளை நேக்கும் வந்து ஓ டைம் வந்து மாறுது ரெண்டு அது என்ன செய்யும் அதுவும் வந்து பிந்தி போடும் அப்போ நீங்கள் பத்து மணிக்கு படுத்த அரை மணி கிளம்புற என்ன செய்வேன் விடிய ரெண்டு மணிக்கு படித்து மத்தியானம் காலம்புற பத்து மணி கிளம்புவேன் அப்போ அந்த சர்க்காடு என்ற வந்து மாறப்படும் ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி நீல வெளிச்சம் நீல வளிச்சம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் டிஜிட்டல் வளிச்சங்கள் வந்து உங்களோட மூளையும் சுறுசுறுப்பாக வச்சிருக்கும் அதால் வந்து நித்திரை வர குறைவாக இருக்கும் அதை தவிர வேறு சில உடற்கோரல்களாலையும் வந்து இந்த நித்திர குறைவு சான்ஸ் அனுசரி சிறுவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து இந்த மதிய நேரங்களில் தூங்குறது அதிகமாக இருக்கும் அவ்வாறு தூங்காவிட்டால் அவர்கள் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க இந்த மதிய நேர தூக்கம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விடயமா இருக்கு இந்த மதிய நேர தூக்கம் வந்து நாங்கள் இன்னொரு வாயில சொல்லுவோம் இதை சில பேருக்கு சிறு பிள்ளைகள் மட்டும் இல்லை பெரியாக்களும் நீங்கள் சில நேரம் வச்சிருப்பீங்க ஒரு பவர் நப் சொல்கிறது ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் படுத்தலமின்னா கூட உடம்பு மிக சுறுசுறுப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் கடுமையாக வேலை செய்துட்டு வரைக்குள்ள மூளை கொஞ்சம் களைச்சி போயிருக்கக்குள்ளே டக்கு அண்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் படுத்து எழும்பியக்குள்ளே மூளை சடுதியாக வந்து ஆழ்நிலை துறக்கத்துக்கு போகும் அப்போ ஆழ்நில ரக்கம் வந்து உடம்புக்கு முக்கியம் அப்படி போகவேக்குள்ளே அந்த ஒரு பத்து நிமிஷம் படுத்து எழும்பினா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணித்தையெல்லாம் படுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் அப்போ அதை சொல்கிறேன் பவன் ஐப்பண்டு அது கணக்க சிறு பிள்ளைகள் மட்டுமில்லை இவன் பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிற ஆக்கள் வேறு வேலையில் இருக்கிற ஆக்களுக்கும் அப்படி செய்யக்குள்ளே வந்து சடுதியாக பவன் அப்புக்கு போகக்கூடியதாக இருந்தால் வந்து அவரை நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் வந்து செய்துட்டு இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் செய்கிறதால வந்து எங்களுக்கு இரவு தூக்கம் இல்லாம போது அந்த தூக்கத்தை வந்து அவங்க காலையில் பெற்றுக்கொள்கிறாங்க இப்படி அந்த தூக்கத்தினுடைய அந்த படிநிலை மாறும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் வருமா டாக்டர் அதில் வந்து எப்படி இருக்கு இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க்னு சொல்லக்குள்ள தொடர்ச்சியாக வந்து ஒரு கிழமை நைட் ஷிஃப்டும் ஒரு கிழமை டே ஷிஃப்ட் செய்யக்குள்ள அதில் பெரிய பிரச்சனை வராதுன்னு சொன்னால் முதல் ரெண்டு நாள் மூணு நாள் அது மூளை பழக்கப்பட்டுரும் அப்போ இவர் இரவில் கொள்ள வேண்டிய தூக்கத்தை வந்து பகலே கொள்ளைய கூட அந்த மூளை வந்து பிரித்து பிரித்து அந்த அளவான தூக்கத்தை மூளை எடுத்துக்கொள்ளும் ஆனால் ஒரு நாள் இரவுலையும் ஒரு நாள் பகல்லையும் அப்படி மாறி மாறி செய்யக்கோயக்குள்ளே வந்து அவருக்கு வந்து அந்த மூளை இந்த செக்காடின் ரிதம் வந்து மாறுபடாமல் இருக்கிறபடியாக வந்து அது சில நேரம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக கொஞ்சம் காலத்துக்கு இரவு நேர ஷிஃப்ட்டும் தொடர்ச்சியாக கொஞ்சம் காலத்துக்கு பகலையும் செய்ய வேறோம்னு சொல்லியக்குள்ளே அந்த மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மாற்றி அமைச்சு சரியான அளவு தூக்கத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கு இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் செய்கிறவங்க நிறைய சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குன்னு சொன்னால் இப்போ என்னதான் காலையில வந்து அவங்க ஒரு எட்டு மணி தூங்கி எழும்பினாலும் அவர்களுக்கு அந்த இரவு நேரத்தில் தூங்கி எழும்புற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன டாக்டர் அப்படி இருக்கிறவங்க வந்து ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும் இப்போ நாங்கள் இப்போது உடனடியாக உடனே உடனடியாக இப்போ முதல் நாள் நைட் ஷிஃப்ட் செய்து போட்டு அடுத்த நாள் கேக்க உடனடியாக அந்த நல்ல தூக்கம் வராது அடுத்த வந்து இப்போ மூளைன்னு நான் சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் சேர்க்காடி என்று தான் இருக்குது அப்போ மூளை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் பகலில் நாங்கள் நிறுத்த கொள்ளக்கூடாது இரவில் நிறுத்த கொள்ளணும் ஆனால் இவர் பகலில் நிறுத்த கொள்ள வரை கூட அப்போ நீங்கள் வந்து இரவுக்குரிய என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அதாவது எண்ணெயில் கட் மொத்தமான திரைச்சீலையை போட்டு எண்ணெய் மறைத்து வழி சாத்தங்கள் கேட்காம அப்படி செய்யக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்

எனவே இந்த குரட்டை விடுறது என்பது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருக்குது டாக்டர் குரட்டை விடுறது என்பது மிகவும் பாரதூரமான பிரச்சனை ஒன்று குரட்டை விடுறவருக்கு மற்றது வீட்டில் இருக்கிற மற்ற ஆக்களுக்கு அப்போ அதில் வந்து குரட்டை ரெண்டு விதத்தில் நாங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து குரட்டை மட்டுமே இருக்கும் அதை தவிர சில அதால் ஏற்படுற பாதிக்கப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதோட க க பொதுவான ஆக்களுக்கு வந்து குரட்டையோட பாதிப்புகள் இருக்கும் அப்போ யாராக்கள் குரட்டை விடுறன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மிகவும் கொஞ்சம் உடல் கூடிய ஆக்கள் அதை விட கழுத்து வந்து கட்டியான கழுத்து உள்ளாக்கள் உடலுடைய கூடி சொன்னால் அங்கே பொடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம் அது ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்கு மேல் இருக்குமென்னு சொன்னார் அதை தவிர சில நேரம் வந்து முகம் இந்த கழுத்து கொளர் சைஸ் நாங்கள் சொல்லுவோம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணை விட கூட இருக்குமென்று அவைளுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ இந்த குரட்டை விடைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த குரட்டை வந்து ஒரு அறிகுறி வெளியே தெரிகிறது இப்போ குரட்டை விடைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தம்னு சொன்னால் இந்த சுவாச பாதை வந்து இந்த நாக்காலையும் இந்த தொண்டையில் இருக்கிற பகுதிகளாலையும் வந்து பாதி நிப்பாட்டப்படுது அப்போ பாதி ப்ளொக் பண்ண படைகளை வந்து அந்த சத்தம் வந்து ஒரு சின்ன குறை குறுகிய ப பசேஜுக்குள்ளால் வந்து மூச்சுக்காட்டு வழியை வரைக்குள்ள குரட்டை சத்தமாக வருது அப்போ அதெல்லாம் வந்து என்ன நடக்க போகுது அவருக்கு அப்போ குரட்டை வர்றபடியே அவருக்கு நிற்கிற குழம்பி குழம்பி வரப்போகுது ஆனால் அவருக்கு தெரியாது அவருக்காக தெரியாது அதை தவிர அந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க குரட்டை படைகளை என்னையும் நோயாளி சொல்ல மாட்டார் நோயாளிந்த பெட் பார்ட்னர் ஒரு மனைவியோ கணவனோ சொல்லுவாங்க புரட்டப்பிடிக்கில் வந்து சில நேரம் சத்தம் முற்றா நின்று கொஞ்ச நேரம் மூச்சு நின்று பிற திருப்பி வருதுண்டு அப்போ அது வரைக்குள்ளே நடக்கும் சொன்னால் அந்த முற்றாக சுவாச பார்த்து அடைபட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு நிற்கும் அப்போ பிற மூளை திருப்பி என்ன செய்யக்காண்டு மூச்சு நின்று நித்திரையை குழாம்பி திருப்பி அவர் மூச்சு இருக்க தொடங்குவார் அப்போ இது தொடர்ச்சியாக வந்து இரவில் நடந்து கொண்டு இருக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி தூக்கத்தில் படிநிலைகள் அந்த மெல்லிய தூக்கம் ஆழிலை தூக்கம் ரேம் ஸ்லீப் இது வந்து சரியாக போய்க்கொண்டிருந்தால் தான் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் என்ன சாமான்னு இருக்குது அப்போ இங்கே வந்து நித்திர குழம்பி குழம்பி போகக்குள்ளே சரியான படிமுறைகள் போகாது இப்போ போகாவிட்டால் என்ன நடக்கும் அந்த நோயாளியோ அந்த குரட்டை விடுறவர் வந்து கிட்டத்தட்ட முழு நேரமும் வந்து ஒரு மெதிய தூக்கத்தில் இருப்பேன் அப்படி இருக்கே கூட தூக்கம் குறைவாக இருக்கிறபடியாக உடம்புன்ற ரீஜென்ரேஷன் அதாவது வந்து புத்துயிராக்கம் குறையும் ரெண்டாவது வந்து ரெம்ஸ்லீப் கனவு தூக்கம் குறைகிறபடியாக அவருடைய ஞாபக சக்தி அதுகள் பாதிக்கப்படும் அதோடு வந்து இப்படி தூக்கம் குறைவாக இருக்கே அவர் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எந்த நேரமும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்போ டக்குண்டாக அவர்களுக்கு கோவம் பெறும் அதை தவிர வேறு நோய் இருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல போனால் ப்ரெஷர் உள்ளாக்கள் நீரிழிவு நோய் உள்ளாக்கள் வேறு வருத்தங்கள் உள்ளாக்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து அந்த வருத்தங்களும் வந்து கூடுதலாக வந்து பாதிக்க தொடங்கும் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போகும் அதை தவிர அடுத்த பார்க்க போனோம் சொன்னால் இந்த நான் சொன்ன மூச்சு நிற்கிறேன்ட்டு அப்போ சில நோயாளிகளில் நாங்கள் அந்த ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லி நாங்கள் அவள் நிற்கிறையே பார்க்கணும் படிக்க ஒரு அவரை ரெக்கார்ட் பண்ணி அதை பார்க்குறேன் அப்போ சில நோயாளிகளில் வந்து பார்த்துருக்கேன் நான் வந்து இந்த மூச்சு நிற்கிற கால அளவு வந்து சில நேரம் மூன்று தொடக்கம் அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்குது அப்போ சாதாரணமாக ஒரு நோயாளி கார்டியக்கரஸ்ட் என்று சொல்லி வந்தால் மூணு நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு வந்து திருப்பி சுவாசத்தை உண்டு பண்ணாட்டி அவர்கிட்ட மூளை சாவடைஞ்சிடும் அப்போ சில பேர் வந்து அஞ்சு நிமிஷம் மூச்சு விடாமல் இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் நடக்கும் உடம்புல ஆக்சிஜன் குறைபாடு வர்றபடியாக அவற்ற ஹார்ட் ரேட்டில் வித்தியாசப்படும் அப்போ அருத்துமையான்னு சொல்லப்படுற ஹார்ட்டுன்ற ரிதத்தில் வித்தியாசம் வர இது ஒரு பக்கம் நோயால் என்ற பிரச்சனை ரெண்டாவது இந்த குறை குறைவண்டபடி என்ன செய்யும் மூலாக வந்து மற்ற பகல் நேரத்தில் அந்த நித்திரை எடுக்க பார்க்கும் அப்போ என்ன செய்யும் உதாரணமாக ட்ரைவ் பண்ணுறாங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் பண்ணுறாக்க உதாரணமாக சொல்லுவோம் ஒரு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஒரு பஸ் டிரைவர் அவருக்கு இந்த ஸ்லீப் அப்படின்னு என்ன சொல்ல வியாதி இருக்குது பகலில் ஊடேக்குள்ள அவர் நித்திர ஹோண்டா என்ன நடக்கும் அவருக்கு மட்டும் இல்லை ரோட்டில் போகிறாக்களுக்கு பஸ்ஸில் போகிற எல்லாருக்கும் பாதிக்கும் அப்போ அது ஒரு பெரிய விஷயம் அப்போ அவரை பாதிக்கும் வீட்டில் இருக்காக்களை பாதிக்கும் அது நேரம் வந்து அவரோட டிரைவராக அப்படி இருக்க சூழலில் சமூகத்தில் இருக்க எல்லாரையும் பாதிக்கும் அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேக்குள்ளே அவருக்கு வந்து அப்போ நாங்கள் உதாரணமாக அவர்கிட்ட கேட்குற வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து இரவில் குரட்டை விடுறதா உதாரணமாக அவரோட பெட் பார்ட்னர் அதாவது வந்து வ கணவண்டியோ மனைவீட்டியோ வீட்டாகட்ட கேட்போம் ரெண்டாவது கேட்பேன் நாங்கள் வந்து அவர் நித்திர கொள்ளைக்குள்ளே மூச்சு நின்று வருதுதா மூன்றாவது நோயாள்டக்கப்போம் நீங்கள் விடிய எலும்பியக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்குது கூட அறைகுறி அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அணையமாக எல்லாருக்கும் விடிய விடியா அஞ்சு மணிக்கு எலும்பியக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்தால் அப்படி நல்லது இருக்குது அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதா அடுத்த வந்து நீங்கள் நாளில் வேலை செய்யணுன்னு போயக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த சோர்வு தன்மை ஆக்டிவாக வேலை செய்யலாமல் தொடர்ச்சியாக ஒரு சோர்வு தன்மை இருக்குதா அப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அவருக்கு அதை ஸ்லீப் ஸ்டடியை செய்து பார்க்க வேண்டிய அவசியம் டாக்டர் இப்போ குரட்டை விடுவதும் பொழுது பெரியவர்கள் மட்டுமல்ல ஒரு சில குழந்தைகளுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் அவர்கள் தூங்கும் போது வந்து பார்த்தால் இந்த குரட்டை சட்டம் கேட்டி கொண்டிருக்கும் இதற்கான காரணம் என்ன டாக்டர் அதுக்கு சில பல காரணங்களுக்குலாம் ஒன்று வந்து குழந்தைகளில் வந்து அவற்ற தொண்டை பகுதியும் மேச்சுவாச பகுதியும் வந்து சில நேரம் கூட க்ரௌடடாக வந்து சின்ன பிள்ளைல இருக்க வந்து கூடுதலாக க்ரௌடட் என்று சொல்லுவோம் அப்படி இருக்கிறதுக்குள்ளே குரட்டை வரலாம் அது இல்லாமல் வந்து சாதாரணமாகவும் வரலாம் அப்போ அவைகளுக்கு கட்டாயம் வந்து இந்த குரட்டை வர ஸ்லீப் அப்படின்ற விஷயம் இருக்குமெண்டு யோசிக்க தேவையில்லை அப்போ சின்ன பிள்ளைகள் வரைக்குள்ளே வந்து கூடுதலாக நிற குரட்டை விடுறதை வந்து ஒரு விஷயத்தில் நாம் பார்க்கணும் இந்த பிள்ளை வந்து ஆகக்கூடிய இடகுண்ட குழந்தையாக இருந்தாலோ அல்லது அவருக்கு வேறு என்னவும் ஹோமோன் அகச்சுரப்பு சுரப்பு குறைபாடுகள் இருந்தால் அல்லது விளையாடக்குள்ளே கொஞ்சம் சோர்வு தன்மையாக ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருந்தால் அதை கட்டாயம் நாங்கள் பரிசோதிக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து அதை பெருசாக நாங்கள் கவனத்தை எடுக்க தேவையில்லை இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது டாக்டர் இப்போ ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கும் பொழுது யார் அதிகமாக குரட்டை விடுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் ஆண்கள் தான் சொல்லி சொல்லித்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கான காரணம் என்ன டாக்டர் இதுக்கு பல காரணங்களுக்கு முக்கியமாக வந்து ஒன்று உடல் அமைப்பும் இரண்டாவது வந்து இந்த ஹோமோனாகஞ்சுரக்கஞ்சுரப்பிகள் இப்போ பெண்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால் மாதவிடாய் நிற்கும் முதல் அதாவது ப்ரீ ஆக்களில் வந்து சாதாரணமாக வந்து இந்த குரட்டை தன்மை அவங்க எவ்வளவுதான் உடல்வேள் தான் இருந்தாலும் இந்த குரட்டை விடுற தன்மை வந்து பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை இரண்டாவேற்ற ஹோமோன் பேலன்ஸால் வந்து இந்த இதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு வந்து வர்ற ஹோமோன் அன்ட்ரோஜன்களால் வந்து அவையற்ற உடற்தன்மையில் இருக்க மாறுபாடால் அவைகளுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த குரட்டத்தன்மை தன்மை வந்து குரட்டத்தன்மை தன்மை ஸ்லீப் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து கூடுதலாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு அது வந்து மாதோட நின்ற பிறகு இதே அளவு ரிஸ்க் வந்து அவைகளுக்கும் வர வாய்ப்பு இருக்குது குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு வந்து இந்த குரட்டையால் நிறைய இருக்கா டாக்டர் குடிப்பழக்கம் வந்து இரண்டு மூன்று அப்படி வந்து பாதிக்கும் முதலாவது வந்து நாங்கள் ஒரு ஆள் எடுத்துக்கொள்வோம் ஒரு உடல் பருமன் கூடியான் குடிப்பழக்கம் உள்ளவர் அப்படி இருக்கே கூட வந்து இந்த குடிப்பழக்கம் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த அல்கஹோல் வந்து மூளைய மூலையினர்ப்பாடை கொஞ்சம் மலங்கடிக்க செய்யும் அப்போ அப்படி இருக்கக்கூட என்ன செய்யும் அவர் சாதாரணமாக நித்திர கொள்ளைக்குள்ள இந்த மூளை செயற்பாடு மலங்கடிக்கிற வழி அது ஒரு செனேஷன் எஃபெக்டாக இருக்கும் அப்போ இவருக்கு முதலே ஸ்லீப் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் இந்த அல்கஹோல் வந்து இன்னும் அவற்றை எஃபெக்டை கூட்டப்போகுது கூட்டி கூடுதலாக அவர் அந்த மூளை வந்து இப்போ சாதாரணமாக மூச்சு குறையக்கூட மூளை முளிப்ப முப்படைந்து திருப்பி அவரை வந்து தூண்ட போகுது ஆனால் அந்த தூண்டுதல் இல்லாமல் வழியாக இது இன்னும் கூடுதலாக பாரதிரமாக போக வாய்ப்பு இருக்குது முதலாவது இரண்டாவது பார்த்தம் பண்ணிட்டு சொன்னால் குடிப்பழக்கம் உண்டாக்கள் கூட வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடக்குள்ளே இந்த குடிப்பழக்கத்தால் குடிப்பழக்கம் வந்ததாவது அல்கோஹோல் வந்து உடம்புல வந்து குளுக்கோஸாக மாதிரி பிறகு வந்து கொழுப்பாக மாதிரி சேமிக்கப்பட போகுது அவட்ட உடல் எடை கூடிக்கொண்டு போகும் அந்த உடல் எடை கூடுறதால் வந்து அவருக்கு வந்து இல்லாத ஆளுக்கும் வந்து பிறகு வந்து இந்த ஸ்லீப் எப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது டாக்டர் இப்போ நீங்கள் கூறியிருந்தீங்க உடல்பெருமன் அதிகமானவர்களுக்கு தான் இந்த ஸ்லீப் அப்னியா வந்து அதிகமாக வரும்னு சொல்லி அவ்வாறு பார்த்தால் ஒல்லியாக இருப்பவர்களுக்கு இது வராதா டாக்டர் இல்லை ஒல்லியாக இருப்பவர்களுக்கும் வரலாம் அப்போ இது வந்து நான் பொதுவான கருத்து வந்து என்னென்னா உடற்பருமன் கூடினாக்கள் கழுத்து மட்டம் குறைவான ஆக்கள் அல்லது கொல சைஸ் வந்து நாற்பத்தி மூணோட கூடின ஆண்கள் அவங்களுக்கு கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரம் வந்து சாதாரண அடை உள்ள ஒரு ஆளுக்கு வந்து இது வரலாம் அப்படி இருக்கையக்குள்ளே அவரை வந்து நாங்கள் ஒரு மூக்கு தொண்டை வாய் நிபுணரை கொண்டு பரிசோதிக்கணும் ஏன்னென்று சொன்னால் அந்த டோன்சீல்ஸ் சொல்லுவோம் அது வந்து வீக்கம் அல்லது வந்து அவற்றை நாக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால வேறு காரணங்களால் அவற்ற சுவாச தொகுதியை அப்போ இந்த மேட் சுவாச தொகுதி பகுதி வந்து க்ரௌடட் ஆகிருந்தால் வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்லீப் அப்படியாக வரலாம் அப்போ ஒல்லிய இருக்காக்களுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நாளும் இல்லை

வேகமாக போயக்குள்ள இந்த குரட்ட சத்தம் வருது அப்போ இந்த சுருங்குறதுக்கு பலவிதமான காரியங்களை சொல்லுவோம் ஒன்று உடல்ல உடற் பகுதியிலேயோ அல்லது தாடையிலேயோ அல்லது உடல்ல வேறொரு நோய்களும் இல்லாமல் ஆக்களுக்கு பரமண ஆக்களுக்கு வரும் இரண்டாவது நான் அப்போ சொன்ன மாதிரி ஒல்லியான ஆக்களுக்கு இந்த டொன்சில்ஸ் என்று சொல்லப்படுறது அடைஞ்சிருந்தால் அதால் வரும் அதை தவிர இந்த அகுஞ்சுரகுஞ்சுரப்பிகள் அதில் குறைபாடால் வரும் அல்லது இப்போ சொன்ன மாதிரி என்னது ம தாடை அமைப்பு அதாவது நாங்கள் சொன்னால் மைக்ரோனேத்தியானு சில பேருக்கு பார்த்தா தாடை வந்து நல்லா உள்ளே போயிருக்கும் அப்படியாக்களுக்கு என்ன செய்யும் இது வந்து இங்கே பின்னுக்கு வந்து இந்த சுவாசப்போ மேட்ச்சுவாசப்போ இந்த பாதை வந்து சரியான நிறுவாக இருக்கும் அப்போ ஒரு சின்ன அளவு குறைவடைஞ்சாலே அவருக்கு குரட்டை வர பார்க்கும் அப்போ அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு டாக்டர் இப்போ நாட்பட்ட நோய் குறிப்பாக வந்து இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து இந்த குரட்டை வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ நான் சொன்னேன் வந்து இப்போ உதாரணமாக இப்போ நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் வந்து இந்த குரட்டை விடுறதால் வந்து அவற்றை நித்திரை வந்து பாதிக்கப்பட போகுது அப்போ நித்திரை பாதிக்கப்பட போகுதுன்னா அவருக்கு ஒரு சரியான முறையில் நித்திர போகாது அப்போ நாங்கள் இந்த இதை நாங்கள் ஒரு ஸ்லீப் சாடி செய்யக்கூட நாங்கள் நாங்கள் இதை அளாக்க போகிறோம் ஒரு மணத்தியாலத்தில் எத்தனை தடவை அவற்றை நித்திரை கூடி குறையும்னு சொல்லி அப்படி பார்த்தோம்னு சொன்னால் சாதாரண ஒரு மனிதனில் வந்து ஒரு மனத்தியாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை அவற்றை மூச்சு எடுக்கிற தன்மை வந்து கூடி குறையலாம் அப்போ அது வந்து அஞ்சு தடவை அல்லது விட குறைவு இதை வந்து நாங்கள் அடுத்தது சொன்னால் மெல்லிய அளவிலான ஸ்லீப் அப்படின்னு சொன்னோம்டா அஞ்சு தொடக்கம் பதினஞ்சு தடவைகள் அதுக்கு அடுத்தது ஒரு மொடரேட்டுன்னு சொல்ல போனோம்ட்டா பதினஞ்சு தொடக்கம் முப்பது தடவைகள் ஆக கூட பாரதூரம் வேண்டாம் முப்பது தடவைகளுக்கு மேலே அப்போ இப்படி சொல்லிக்கலாம் உங்களுக்கு அது என்னென்னு விளங்காம இருக்கும் அதை இன்னொரு வகையில் நான் சொல்ல போன வேண்டாம் ஒரு ஒருவருக்கு முப்பது இந்த ஏஹெச்ஐ சுவாசம் கூடி குறையில தன்மை ஒரு மனத்தி அதில் இருக்கு முப்பது தடவைன்னு சொன்னால் அதை நான் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு நித்ரா கொள்ளைக்குள்ளே வந்து ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்திலேருந்து ஒவ்வொரு ரெண்டு விஷயத்துக்கு உங்களை தட்டி தட்டி எழுப்புறேன் அப்படி ஒரு ராவு ஃபுல்லாக உங்களை தட்டி எழுப்புறேன் ரெண்டா அடுத்த நாள் விடிய நீங்கள் எழுப்பிய கூட உங்களுக்கு எப்படி இருக்கும் டயர்டாக இருக்கும் டயர்டாக இருக்கும் கோவமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்போ இது முப்பதுன்னு சொன்னது நான் சிவியர்னு சொன்னது ஆனால் நான் சில நோயாளிகளை பார்த்துருக்கேன் முப்பது இல்லை எண்பது மட்டும் இருக்கிறது அப்போ அப்படி ஒரு கேக்குள்ள வந்து அவற்றை நோமல் நித்திரை இல்லை அவர் பத்து மணித்தெல்லாம் படுத்தாலும் அவருக்கு சாதாரண நித்திரை இல்லை அதே நேரம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவற்றை கூடி குறைய போகுது அதால் வந்து ஸ்ட்ரெஸ் வரப்போகுது அதால் வந்து ஸ்ட்ரெஸ் ஓமன் கூடுறபடியாக அவற்றை நீரிழிவு தன்மை ப்ரெஷர் வந்து மாறுபட போகுது நித்திர குறைவால் என்ன செய்வார் வேலை தளத்துக்கு போயக்குள்ளே அவர் ஸ்ட்ரெஸ் இருக்கபடியாக கண்டவங்களோட தானாக கோபம் பரப்பாகும் அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் வந்து இந்த பரதூரமாக போயக்குள்ளே வந்து இந்த மூச்சு அடைபடுறபடியாக உடம்புல சில நேரம் வந்து கார்பன் டைஆக்சைடு வந்து தேங்கலாம் சில பேருக்கு அப்படி தேங்கும் என்று சொன்னால் அவற்றை மூட் வந்து சரியான மாற்றம் அடையும் எந்த நேரமும் கோவப்பட்டு கொண்டிருப்பேன் அப்போ அது கோவப்பட அவற்றை மூட் கோவப்பட கோவப்பட இன்னும் அவற்றை ஸ்ட்ரெஸ் தன்மை கூட ப்ரெஷர் சீ நிர நோய்கின்ற தன்மையெல்லாம் கூட வலிக்கணும் அதோட அவற்ற உடம்புக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் எல்லாம் கூடுறபடியாக அதுவும் இன்னும் வந்து பாரதூரமான பிரச்சனையை கொண்டு பார்க்கும் டாக்டர் இந்த குரட்டை பிரச்சனை இருப்பவர்களுக்கு வந்து நீங்கள் கூறி இருந்தீங்க இப்போ அதற்கான ஒரு டயக்னோசிஸ் வந்து ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லி இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் ஸ்லீப் ஸ்டடி என்று சொல்லக்குள்ளே என்ன சொல்கிறோம் இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரியும் வந்து குரட்டை உரைக்கு நித்திர உரைக்குள்ளே குரட்டை விட போகிறேன் அப்போ அவர் நாங்கள் நிற உளரக்குள்ளே வந்து நாங்கள் அவரை பரிசோதிக்கணும் அப்போ இந்த ஸ்லீப் ஸ்டடி வந்து லெவல் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது அப்போ நாங்கள் சாதாரணமாக செய்கிற ஸ்டடி என்று சொல்ல போனோம்னு சொன்னால் லெவல் ஒன் அண்ட் டூன்னு சொல்லுவோம் அதாவது வந்து அவர் ஒரு ஒரு நோயாளியை வைத்தியசாலையை அனுபவித்து அவர் வந்து நித்திரை கொள்ளைக்குள்ளே அவர்கிட்ட நித்திரையை வந்து நாங்கள் மொனிட்டர் பண்ணுவோம் அப்போ நித்திரையை மொனிட்டர் பண்ணுவோம் சொன்னால் அவர் மூச்சு விடுற தன்மை அவர் குரட்டை விடுறாரா இல்லையா அவற்ற நெஞ்சு கூட்டு மூ மூமென் அதே நேரம் வயிற்று மூமென் அடுத்த வந்து அவற்றை உடம்புட ஆக்சிஜன் அளவு கூடுறது குறையிறது அவற்ற ஹார்ட் ரேட் கூடுறது குறையிறது அதே போல் மூளையில் அது தலையில் வந்து நாங்கள் வயர்களை பொருத்தி அவற்றை நித்திரைன்ற படிமுறையை அதான் மெல்லிய உறக்கமாக ஆழ்நிலை உறக்கமாக அல்லது கனவுகள் கொண்ட உறக்கமாக அதை பார்ப்போம் எந்த பொசிஷனில் படைக்கப்போம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிமிந்து படுக்கைக்குள்ள குரட்டை கூடுதலாக இருக்கும் சைடில் படைக்கைகளும் குரட்டை குறைவாக இருக்கும் அப்போ எந்த பொசிஷனில் படுக்கைக்குள்ள வர அப்போ இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு ராவ ஆக குறைஞ்சி ஒரு ஆறு ஏழு மணித்தியால் மட்டும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் நாங்கள் அடுத்த நாள் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு அந்த ஆறு ஏழு மணித்தியாளர் நித்திரையும் ஒவ்வொரு முப்பது செகண்டாக பிரித்து பிரித்து நாங்கள் அதை ஸ்கோர் பண்ணுவோம் அவருக்கு என்ன நிற்கிற என்ன முறையில் நிற்கிற போகுது அவற்றை கூறு ஆக்ஸிஜன் கூறுகா குறைகிறது அவ்வளவு இந்த மூச்சு கூடுற குறை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறபாப்பம் இந்த ஏஹன்ட்டு சொல்லப்படுற எவ்வளவு தரம் கூடி குறை அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லுவோம் இவருக்கு சாதாரணமாக மைல்டாக மொடரேட்டாக சிவியராகன்ட்டு அப்போ இந்த பரிசோதனை முறைகள் வந்து அநேகமாக இந்த லெவல் டூ அண்ட் த்ரீ ஒன் அண்ட் டூன்ட்டு சொல்லப்படுறது அநேகமான கிளம்பு நம்ம கிளம்பு வைத்தியசாலைகள்லாம் இருக்குது மற்ற வெளியிடங்கள்லேயும் வந்து இது இருக்குது அதான் சாதாரண முறை இந்த லெவல் த்ரீன்னு சொல்றது இவ்வளவு சேனல்ஸும் இல்லாமல் ஆக ஒரு மூன்று நாலு விஷயங்களோட பார்க்குறது ஆனால் சிவியராக அதாவது வந்து பரதூரமாக இந்த குரட்ட நோய் உள்ளாக்களுக்கு அதுவே போதுமான அரங்கம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சரி டாக்டர் இப்போ டயக்னோஸ் பண்ணுனதின் பிற்பாடு இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன டாக்டர் இப்போ சிகிச்சை முறையில் வந்து நாங்கள் முக்கியமாக சொல்லுவோம் வந்து கணக்கு விடயங்கள் இருக்குது ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் மோடிவேஷன் வாழ்க்கை முறையில் மாற்றம் வாழ்க்கை முறையில் மாற்றம் என்றால் ஒன்று வந்து ஆக்டிவ் லைஸாவது அவர் வந்து உடம்பை குறைக்கணும் இந்த குரட்டை வர்றது ஸ்லீப் அப்னியாக்கும் அவர்கிட்ட உடம்புறைக்கும் மிக தொடர்பு உண்டு எவ்வளோத்துக்குள்ள உடம்புறையை குறைக்கிறவரும் அவருக்கு அந்த நோய் வந்து குறையும் அப்போ முதலாவது ஆனால் இந்த சிவியர் ஸ்லீப் அப்படியே போயக்குள்ள போயக்குள்ளாவது நான் சொன்னால் முப்பதுக்கு மேற்பட்டு போயக்குள்ள நான் முதலே சொன்னேன் வந்து அவருக்கு பகல் நேரங்கள்லையோ சாதாரண நேரங்களில் அவர் ஒரு சோர்வு தன்மையாக இருப்பேன் அப்போ அவர் வந்து எக்ஸசைஸ் செய்யவோ போகவோ வந்து ஒரு கொஞ்சம் தன்மையாக இருக்கும் அப்போ அதால என்ன செய்யும் உடம்பட கூறும் உடம்புடா கூட ஸ்லீப் அப்படியாக கூடும் அப்போ இது ஒரு விஷ சைக்கிளாக போய் அது உண்டத்தில் உடைக்கணும் நாங்கள் அதுக்கு நாங்கள் கொடுக்குற வந்து ஒரு சீபேப் தெரப்பி என்று சொல்லி ஒரு மிஷின் ஒன்று கொடுப்போம் இது வந்து தற்போது வரைக்கும் அரசாங்கம் வைத்தியசாலையில் சாலையில் இப்போ தான் வாங்கணும் அப்போ சீபேப் தெரப்பி என்று சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு மிஷின் உண்டு அதில் இருந்து ஒரு டியூப் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு அந்த மாஸ்க் வந்து இறுக்கமாக முகத்தில் பொருந்தி அந்த மாஸ்க்குள்ளால் ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷரோட காத்து போகும் அப்போ நான் சொன்னேன்னு இந்த நாக்கு பின்னுக்கு போய் தொண்டை அடைக்கிறதா இந்த குரட்டைக்கு காரணம் நித்திரை குறைமுறதுக்கு காரணம் அப்போ இந்த சின்ன ப்ரெஷரோட காற்று போயக்குள்ள இந்த நாக்கு பின்னுக்கு அடைக்கிறத போய் தடுக்கும் அப்படி தடுக்கிறார் என்ன செய்யும் அவர் குரட்டை வராது சாதாரணமாக நித்திரை போகும் அப்போ நித்திர என்ன படிமொழியார் வடிவாக போகும் அப்போ அந்த மிஷினை வந்து ஒவ்வொரு நாளும் படுக்கைக்குள்ள ஆக குறைஞ்சது அஞ்சு தொடக்கம் ஆரம்பத்தியாலும் அவர் பாதி பாவிக்கும் அப்படி பாவிக்கிறேன்னு சொன்னால் ஒரு சிவியர் ஸ்லீப் அப்படி ஆகிடுற ஒருத்தர் வந்து அந்த நோய் மிஷினை பாவிக்க தொடங்க ஒரு ரெண்டு கிழமைக்குள்ளே வந்து அவர்கிட்ட உடம் உடம்புல நடவடிக்கையில் எல்லாத்துலேயும் பயங்கர வித்தியாசம் தெரியும் அப்படி போட்டு பழையனப்பற அவர் மிஷின் இல்லாமல் நிறுத்த விடவே இயலாதுன்னு சொல்லுவார் அவர் இப்போ என்ன நாங்கள் யோசிப்போம் முதல் வந்து வயர் எல்லாம் போட்டுக்கொண்டு நிறுத்த உள்ளக்குள்ளே அப்படி நிறுத்த விழுறேன் ஆனால் அவர் பாவிச்ச அந்த நிற்கிறேன் தன்மையை அவர் உணர்ந்துட்டேருன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் நன்றாக நிறுத்த விழுவேர் மிஷினோட அப்படி நிறுத்த உழை தொடங்கினா ஸ்லீப் எப்படியாக குறைய வலிக்கிட்டு அவர்கிட்ட பகல் நேரத்தில் அவர்கிட்ட உடம்புன்ற எனர்ஜி லெவல் கூடும் சாதாரணமாக நோயாளிகள் ரெண்டு கிழமை முடிஞ்சு வரைக்குள்ளே சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமாக தான் உணர்றாண்டு அப்போ எனர்ஜி லெவல் கூட என்ன செய்யலாம் அவர் ஆக்டிவாக லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம் ஒன்று வந்து எக்ஸசைஸ் செய்து உடம்பறையை குறைக்க முயற்சி செய்யலாம் சாப்பாட்டை பழக்காக மாற்றலாம் அதை தவிர என்னோட நான் சொன்னால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிமிந்து படிக்க கூட குரட்டாக வரும் அப்புறம் மைண்டு மோட்டிவேட் இருக்கிற ஆக்கள் வந்து நிமிந்து படுக்கிறதை தடுக்கலாம் சைடுக்கு ஒரு தலைநியை முதுகுக்கு வச்சாமன்று சொன்னால் சைடுக்கு திரும்பி படுத்தால் வந்து அப்போ அவர் வந்து குரட்டை தன்மை குறைவாக இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த ஸ்லீப் ஸ்டடியில் வந்து பார்த்து சொல்லுவோம் இவருக்கு எந்த நேரத்தில் குரட்டை கூட வருது எந்த நேரத்தில் வேற இல்லைன்னு அதை தவிர மயிட்டு முறை இருக்கிறாங்க உடம்புறையை குறைச்சா வந்து ஒவ்வொரு பத்து கிலோ எடைக்கும் வந்து இது நல்லா குறையும் அது அப்போ அதை குறைக்க வந்து அதுவும் வந்து குறைக்கும் அதை தவிர இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னீங்க நாக்களுக்கு இப்போ அவைகளுக்கு இப்போ இதுக்குள்ளே தொண்டையில் டோன்சில்ஸிலோ அப்படி என்ன இருக்குமேடா ஒரு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான நெய் காட்டி அதுக்குள்ளே சில நேரம் ஒரு சத்துரை சிகிச்சை ஒன்று செய்து அதை குறைக்கலாம் குறைச்சால் வந்து அவனுக்கு மாறும் ஆனால் சிவியராக என்று ஆக்களுக்கு கட்டாயம் இந்த சிபெப் தெரஃபி என்ன மிஷின் பாவிக்க வேண்டியது முக்கியம் டாக்டர் நீங்கள் இந்த சிபெப் சிகிச்சை முறை பற்றி கூறியிருந்தீங்க இந்த சிபெப் மெஷின் என்பது ஒருவர் பயன்படுத்த ஆரம்பித்தால் குறிப்பாக எவ்வளவு கால இடைவெளிக்குள் வந்து அவர் பயன்படுத்த வேண்டும் இது நல்ல விஷயம் எல்லா நோயாளிகளும் கேட்குற கேள்வி அப்போ இந்த நான் சொன்னேன்னு வந்து இந்த ஸ்லீப் அப் இந்த குரட்டை விடுதல் வந்து அவற்றை உடம்படையோட நேரடியாக சம்மந்தப்பட்டது அப்போ இந்த சீபப் மிஷினை வந்து கூடுதலாக பாவித்தா உடம்புக்கு என்னமும் பக்கவளையில் ஏற்படுமாட்டு கேட்டால் ஒன்றுமில்லை இரண்டாவது வந்து இந்த சீபிஎப் மிஷினை பாவிக்கக்குள்ளே அவர் வந்து அந்த உடலறையை குறைச்சி கொண்டு போனேருன்னு சொன்னால் அவர்கிட்ட ஸ்லீப் அப்னியாமல் வந்து குறைய வளிக்கணும் அப்போ நாங்கள் நோ சாதாரணமாக ஒரு நோயாளிக்கு சொல்கிறது ஆக குறைஞ்சி ஒரு ஒன்று வருஷம் தொடங்கும் ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக பாவிக்கணும் பிறகு திருப்பி நாங்கள் ஒரு ஸ்லீப் ஸ்டடி செய்து பார்ப்போம் வந்து அவருக்கு அவ்வளோத்துக்கு அது அப்போ குறைஞ்சிருக்கு நோம்பலாக இருக்குன்னு சொன்னால் அவர் நிப்பாட்டலாம் ஆனால் அதை தொடர்ந்து பாவிக்கிறதால அவருக்கு பக்கவளை கேட்டால் ஒன்றும் இல்லை படிக்காத பயம் இல்லாமல் பாவிக்கலாம் இந்த குரட்டை போன்று நிறைய பேருக்கு இருக்கிற இன்னமும் ஒரு பிரச்சனை டாக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த தூக்கத்தில் கதைப்பது தூக்கத்தில் எழுந்து நடப்பது இவ்வாறான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இதற்கான காரணம் என்ன டாக்டர் நாங்கள் சொல்ல போகிற விஷயம் வந்து இப்போ நாங்கள் தூக்கம் என்று சொல்ல உறக்கமும் உடக்கம் சார்ந்த உடற்கோரங்கள் அப்போ இந்த உறக்கம் சார்ந்த உடற்கோளாறுகள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து உறக்கம் சார்ந்த சுவாச கோளாறுகள் உறக்கம் சார்ந்த குறாறுகள் அப்போ நாங்கள் உள்ள கஜை கதைத்தது வந்து தூக்கமின் தூக்கமின்மையோ குரட்டை சம்பந்தப்பட்டெல்லாம் உறக்கம் சார்ந்த சுவாசக் கோளாறுகள் அடுத்த வந்து உறக்கம் சார்ந்த குறாறுகள்னு சொல்கிற இடம் வந்து இந்த தூக்கத்தை நடத்தல் தூக்கத்தில் கதைத்தல் பற்றி சொல்லுவோம் அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் வந்து உங்களுக்கு ஆழ்நிலை தூக்கம் மாதிரி ரெம்ஸ்லீப் அதாவது வந்து கிணவுகள் உள்ள தூக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்போ இந்த ரிம்ஸ்லீப்பில் வந்து உடலுன்ற முழு செயற்பாடுகளின் நிப்பாட்டப்பட்டு தனியாக மூளைண்ட செயற்பாடு மட்டும்தான் நடக்கும் அப்போ மூளை என்ன செய்யும் வந்து நாங்கள் பகலில் கிரகிச்ச விடயங்களை பார்த்த விடயங்களை படித்த விடயங்களை அது வந்து ஃபில்டர் பண்ணி தேவையானதை உடம்பு உடலுக்குள்ளே சேகரிக்கும் அப்படி சேகரிக்கக்குள்ளே அப்போ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் மூளைய உடையக்குள்ளே கனவுகளாக வரலாம் அப்போ கனவுகள் வந்தாலும் வந்து என்ன நடக்க போகுது உங்களுக்கு உதாரணமாக ஒரு கனவு காண்றீங்க உங்களை நெத்தில துறத்துற மாதிரி கனவு காண்றீங்க ஆனால் உங்களோட உடல் செயற்பாடு முழுக்க நிப்பாட்டப்பட்ருக்க வழியாக நீங்கள் ஆனால் சில பேருக்கு இந்த ஸ்லீப் டிசார்டர்ஸ் என்று சொல்லிட்டு கேட்குள்ளே வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடு வந்து மூளையிலிருந்து போகிற நரம்பு தாக்கங்கள் வந்து உடலுக்கு போகாமல் போகிற கட்டுப்பாடு ஒரு இடத்துல இருக்குது ரெட்டிகுலர் என்ன சிஸ்டம் என்று ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு உடம்புக்கு போகாமல் நிப்பாட்டப்படும் சில காரணங்களால் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போகும்னு சொன்னால் அந்த நோயாளி வந்து கனவுகளுக்கு ஆக்ட் பண்ண வலிக்கிடுவேன் அதாவது நித்திரத்திர ரெண்டாவது நிலம்பியோட வலிக்கிடுவேன் அப்போ அதே மாதிரி தான் அவர் கதைச்சா வந்து ஒரு கதைக்க வலிக்கிடுவேன் அப்போ அந்த அந்த ஆக்டிவேஷன் சிஸ்டத்தில் வந்து ஃபில்டர் பண்ணப்படாமல் உடம்புக்கு அந்த மூளைன்ற தாக்கங்கள் போகுன்னால் தான் இந்த நோய் நோய்களோ இந்த அறிகுறிகள் வர்றது இதே மாதிரி உங்களுக்கு தூக்கத்தில் கதைக்கிற தெரியும் தூக்கத்தில் நடக்கிற தெரியும் சில நோயாளிகளுக்கு தூக்கத்தில் நம்பி சாப்பிட்றது அப்போ அதெல்லாம் வந்து அந்த நோயாளிக்கு தெரியாத ஒரு நித்திரை நிலம்பி போய் குடிசாத படித்தூர் வந்து இருக்கிற அதே மட்டும் சாப்பிட்டு திருப்பி வந்து படுத்துருவேன் அவருக்கு விளங்காது தான் சாப்பிடுவேன் சொல்லி அப்படி கணக்க விஷயங்கள் வந்து இந்த தூக்கத்தோட சம்மந்தப்பட்ட விடயங்கள் இருக்கு அதேமாதிரி என்னொன்று சொல்ல விரும்புகிறேன்னு வந்து கிணருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த வியாதியை பற்றி கூடுதலாக உறக்கம் வர்றது அதாவது நாகோல் சொல்லுவோம் இப்போ இது வந்து மிகவும் ஒரு ரேரான வியாதி வந்து ஆனால் இந்த நோயாளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நேரமும் ஒரு ரெண்டு நிமிஷமில் இருந்தாலும் டக்கண்ணி திரைக்கு போயிடுவாங்க அப்போ அது வந்து வீட்டாக்களாலேயோ நண்பர்களாலேயோ வந்து பார்க்கப்படும் வந்து இவர் சரியான சோம்பர் திருமண ஆள் அப்போ நித்திர ஹொலேக்குள்ளே டாக்கன் நித்திரைக்கு போயிடுவேன் சும்மா இருக்கேன் நித்திர ரெண்டு இப்போ உதாரணமாக ஒரு நோயாளி வந்து கடப்ப நோயாளி சொன்ன வந்து ஒரு பெண் ஆள் அவக்கு பிள்ளையும் இருக்குது அப்போ சில நேரம் வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கேன்னே அவன் நித்திரியாக போயிடுவான்னு அப்போ வீட்டாக்கள் யோசிக்கிற சரியான சோம்பேறி என்று சொல்லி அவள் பேசி எல்லாமே இருக்காங்க ஆனால் உண்மையான வருத்தம் வந்து இந்த நாகோலி அதே மாதிரி ஒரு பாடசாலைக்கு செல்கிற பெண்ணோரு ஒரு ஆள் வந்து பரீட்சை எழுதலாம் வந்து என்னென்னா பரீட்சை தளத்தில் போய் நித்திர விழுறேன் அதுக்கு வந்து நாங்கள் வடிவாக அந்த அவண்ட ஹிஸ்ட்ரியை கேட்டால் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படி நான் சொல்லப்பட்ட பெண் நோயாளி வந்தது மாணவி வந்து பிறகு பரீட்சை எழுதினவர் இல்லை ஒரு பரீட்சை அப்போ அது ஒரு மிக வியாதி ஆனால் அப்படி கூட தூக்கம் வந்து இருக்கேக்குள்ளே வந்து கட்டாயம் இப்படி இருக்கான்னு பார்க்கணும் டாக்டர் இப்ப இது மாதிரி தூக்கத்துல எழுந்து நடக்கிறது சாப்பிடுறது இது மாதிரி இன்னும் ஒரு பிரச்சனை நிறைய பேர் கூறுற ஒரு பிரச்சனை அதுலயும் வந்து இதில் நிறைய மித்களும் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இப்ப நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எங்களை வந்துட்டு யாரோ ஒருத்தர் கழுத்தை நவிப்பது போல இருக்கும் அது மாதிரி வந்து யாரோ இருக்க பிடிக்கிற மாதிரி இருக்கும் எங்களால் பேச முடியாம இருக்குது இவ்வாறு வந்து நிறைய விடயங்கள் வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஏதேனும் அமானுஷ்யம் காரணம்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க இதற்கான உண்மையான காரணம் இந்த க்கம் சந்தப்பட்ட தான் தான அவர் வந்து ஒரு ரெம்லீப்பில் இருக்கக்குள்ள வந்து ஒரு கனவு மாதிரி காணக்குள்ளையோ அல்லது அவர் வந்து எலும்பு முயற்சி செய்யக்குள்ளே அவற்றை மூல விழிச்சரும் ஆனால் உடம்புக்கு நரம்பு தாக்கம் போகாது அப்போ அவர் எலும்பு முயற்சி செய்ய ஒன்றும் எலும்பு இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ அவர் யோசிப்பேர் வந்து யாரோ என்ன அமைத்தி பிடிச்சி கொண்டு இருக்காங்க மூச்செடுக்க இல்லாமல் இருக்குன்னு ஆனாலும் அப்படி இல்லை அப்போ அது வந்து இந்த நரம்பு தாக்கங்கள் போகாதபடியாக வர்றது இது ஆக பாரதூரமாக இருந்தால் தான் நாங்கள் அதை பார்த்து சிச்சுவே சொல்ல செய்யணும் இல்லாட்டி அதை பற்றி யோ யோசிக்க தேவையில்லை இதோட முக்கியமாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க உலக உலகிலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உறக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ள எப்போ இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க முடியும் யோசிக்கிறீங்க உறக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறு ராமாயணம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அப்போ கும்பகரணன் உங்களுக்கு தெரியும் இப்போ கும்பகரணன் ஆறு மாதம் நித்திர பேர் ஆறு மாதம் ரெண்டு அப்படி உண்மையாகவே ஒரு கோளாறு உறக்கம் சம்பந்த கோளாறு இருக்குது கிளென் லெவின் சின்ரோம்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு காலகட்டத்துக்கு நிறுத்த ஒல்லுவாங்க

சரி டாக்டர் இப்போ இன்னும் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போ இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இப்போ உறக்கத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான கோளாறுகளுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு டாக்டர் இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று விஷயம் தூக்கமின்மையும் குரட்டையும் தான் முக்கியமான குரட்டையை பற்றி நாக்கா சிட்டம் வந்து அவர் குரட்டைக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும் அவ்வளோ பாரதூரமான பார்த்தா ட்ரீட் பண்ணணும் அடுத்த தூக்கமின்மை சொல்லக்குள்ள நீங்கள் சொன்ன ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து ஷிஃப்வர்க் டிசார்டர்னு சொல்லுவோம் அதாவது வந்து இரவில் வேலை செய்கிறாக்கள் பகலில் நித்திரவுள்ள இரண்டாவது வந்து நாங்கள் சொல்லுவோம் ஒன்று சர்காடியன் ரிதம் டிசார்டர்ஸ் சொல்லி அவர்கிட்ட உடம்புன்ற பயாலஜிக்கல் க்ளாக் வந்து பின்னுக்கு தள்ளப்படும் அப்போ அதாவது வந்து நோ சாதாரணமாக எட்டு மணிக்கு பத்து மணிக்கு படுத்து ஆறு மணிக்கு அழும்றவர் பிந்தி பிந்தி போய் ரெண்டு மணிக்கு படுத்து எட்டு மணி கிளம்பியார் அப்போ அப்படி அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒரு ஸ்லீப் டயரியை மெயின்டைன் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு நிறுத்த கொள்றீங்க எத்தனை மணிக்கு நிறுத்தியால் முடிக்கிறீங்க பிற ஒவ்வொரு நாளும் அந்த பகலில் நித்திரை கொள்றீங்களா அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போது ஒரு சாதாரணமாக பகலில் நித்திர சொல்றேன் இல்லை ஆனால் லேட்டாக ஒன்று லேட்டாக அலம்புற ரெண்டு அவர்ட்ட வந்து கொஞ்சம் பிந்தல்ல பட்டுட்டு அதாவது வீட்டில் இருக்க மணிக்கூட நீங்கள் எட்டு மணி மணிக்கூட வந்து பின்னுக்கு வச்சு ரெண்டு மணிக்கு வச்சிங்கண்டா அப்படி தான் நடக்கப்போகுது அப்போ அவருக்கு என்ன செய்யணும் வந்து ஸ்லீப் ஆக்கி ரெண்டு ஸ்லீப் அவரை சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு கொண்டாங்க நிறுத்த தன்மையை அதாவது வந்து நீங்கள் இப்போ ரெண்டு மணிக்கு படுக்கிறேன்டா கொஞ்சம் ஒரு மணிக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அதனால் சில மருந்துகளும் இருக்குது வந்து அதை பாவிக்கிறதுக்கு வந்து அப்போ அதை மருந்துகளை கொடுக்காமல் நாங்கள் உறுதிப்படுத்தணும் வேறொரு கோளாரம் இல்லை இதால் தான் தான் அப்படி அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துகளை கொடுத்து அவர் ஸ்லீப் சாய்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னே கொண்டு வரலாம் அடுத்த வந்து ஷிஃப்ட் பக்ட்ரி சோழருக்கு வந்து அவர் பகலில் நிற்கிற ஹோல் இருக்கணும் அதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த வந்து மாணவர்களுக்கு வந்து விடியலுமி படிக்கிற ராவில் படிக்கிறது வந்து அப்போ அதில் நான் சொன்ன வந்து இந்த முக்கியமான விஷயம் வந்து நீல நீலவளிச்சம் நீல வளிச்சம் இப்போ நீல இருக்குமென்னு சொன்னால் மூளையை தூங்க விடாது அது வந்து மூளையில் நீங்கள் கேள்விப்பட்டுவீங்க பீனியல் கிளாண்ட்னு சொல்லியிருக்கு இப்போ அது வந்து இந்த நீல வந்து அது துண்டி நித்திரையே வர விடாது அப்போ அந்த டிஜிட்டல் வெளிச்சத்தை பார்க்குறத அல்லது ஃபோன் என்னத்தையும் பார்க்குறேன்னு சொன்னாலும் அந்த வெளிச்சத்தை நல்லா குறைச்சி போட்டு பார்க்கணும் அப்போ அதெல்லாம் வந்து இல்லாட்டி வந்து கண்ணுக்கும் பாதிப்பு மூளைக்கும் பாதிப்பு அடுத்து இன்னொன்று ஹோல் ஜெட் ஜெட்லாக் என்று எல்லாம் கதைக்கிறது அப்போ உதாரணமாக இலங்கையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அங்கே வெஸ்ட் வெளிநாட்டுக்கு போகிறார் அப்போ ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகிறார் ஒரு யூகேயோ அமெரிக்கா பக்கம் போகிறேருன்னு சொன்னால் அவர் நேரத்தில் முன்னோக்கி போகிறேன் முன்னோக்கி போயக்குள்ள அவற்றை மூளை வந்து இலங்கைன்றதுக்கு தான் இருக்கும் அப்போ அங்கே போயக்குள்ளே வந்து என்ன செய்யும் அது எதுக்கு மாறப்படாமல் இலங்கையத்துக்கு நிறுத்தவராக வழிவிடுவேன் ஆனால் இது வந்து கூடுதலாக இருக்கும் பின்னோக்கி போயக்குள்ள இளைஞர்களை வந்து ஆஸ்திரேலியாவோ ஜப்பானோ அங்காலாம் போவோர்னு சொன்னால் நல்லா பின்னோக்கி போயக்குள்ள அதில் தான் கூட பிரச்சனையாக இருக்கும் முன்னோக்கி போகிறத விட அப்போ அதுக்கு வந்து அப்படி இருக்க அதுக்கு பாவிக்கக்கூடிய மருந்து வயலும் இருக்குது அப்போ ஒரு உதாரணமாக ஒரு கன்ஃபரன்ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் வேலையா அவர் இதுக்கு போகிறவர் வந்து அதை தான் பழைய கொண்டு இருக்க அப்போ அங்கே போய் கன்ஃபென்ஸில் நித்திரையும் கொள்ள இலாது அப்போ அதுக்கு பாவிக்கிற மருந்துகளும் இருக்குது அது வந்து நம்ம ஒரு வைத்தியர் சிபாரிசோடு அந்த மருந்தில் பாவிக்கலாம் சரி டாக்டர் இப்போ நீங்கள் ஸ்கூர்னது மாதிரி இந்த மருந்து வகைகளை வந்துட்டு ஒரு சிலர் வந்து நாங்கள் இப்போ தூங்குறது கேளாமல் இருக்குது எங்களால் ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாமல் இருக்குன்ட்டு அவர்களே ஒரு சில மருந்துகள் பிரிட்டன் மாதிரியான மருந்துகளை வந்து உபயோகிப்பாங்க இது ஒரு சரியான வழியாக இந்த தூக்கமின்மை வந்து என்னதான வருதுன்னு பார்க்கணும் ஒன்று வந்து குரட்டை தன்மையால் வருதுதா அல்லது லேட் அனுத்திர வருதுதா வருதா அல்லது வேறு என்ன காரணங்களால் வருதுதா அப்போ அதை பார்க்கணும் அப்போ இவர் குரட்டை விடுற ஒருத்தர் வந்து இந்த மருந்துகளை பாவிக்கிறேன்னு செய்யும் அவற்றை மூளை வந்து இன்னும் கலைக்கவளிக்கிடும் அப்படி என்றே இந்த குரட்டையாள வர பாதிப்பு வந்து இன்னும் பாரதூரமாக போகும் அப்போ குரட்டையை தான் ட்ரீட் பண்ணணும் ஆனால் வேறு காரணங்களும் இல்லை அப்போ நாங்கள் முதல் நித்திரக்குறை சொன்னால் நாங்கள் முதல் பார்க்கணும் அவருக்கு வேறு ஏதாவது உடற்கோராறுகளோ நோய்களோ தான் இந்த நித்திரக் கோளாற கொண்டு அப்படி ஒன்றும் இல்லாத கட்டத்தில் அவர் இருந்து போட்டு நித்திரைக்குரிய மருந்துகளை இங்கப்பா கூடுதலாக பார்த்தீங்கன்னா வயதான கேட்பாங்க அப்போ அவருக்கு வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து போட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற இடத்துல கொடுக்கலாம் ஆனால் வேறு கோளாறுகள் இருக்கே அந்த கோளாறம் முதல் ட்ரீட் பண்ணி போட்டு தான் நாங்கள் இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும் நீங்க சொன்னது மாதிரி வயோதிபர்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நாட்பட்ட நோய்கள் இருப்பவங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் என்னன்னு சொன்னா அவங்க உபயோகிக்கிற இந்த மருந்துகளால தங்களுக்கு தூக்கம் வருது இல்லை இல்லாட்டி அதிக தூக்கம் வருதுன்னு சொல்லி ஒரு பெ பெரிய ஒரு பிரச்சனை ஒரு சைட் இஃபெக்டா அதை சொல்லிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு என்ன மாதிரியான முறைகளை வந்து நீங்க சொல்லி அப்ப இதில் வந்து மிக முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா வயோதிகள் சொல்லுங்க அவன் வேற சொல்லி கூட வீட்டு இருக்கிறாக்கள இருப்பாங்க அப்போ உதாரணமாக ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயது வேலை செய்தவர் வந்து நல்லா ஆக்டிவாக வேலை செய்தவர் வீட்டை இருக்கிறக்குள்ளே அவரை அவற்றை வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து முற்றாக மாறுபற்றும் அப்போ அவற்றை ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் ஒரு சிலண்டர்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுவேன் அப்போ முதல் வந்து அவற்றை வேலைக்கு பழைய உடம்பு வந்து சும்மா இருக்கேக்குள்ளே பகல்லேயும் கொஞ்சம் நிற்கிறவங்க வெளிக்கிடும் அப்போ நல்லா வேலை செய்து உடம்பு களைச்சா வந்து நித்திரைக்கு போகிறாரு ஈஸியாக இருக்கும் ஆனால் வீட்டில் சாதாரணமாகவே சும்மாவே இருக்கேக்குள்ளே வந்து உடம்பு கலைக்கிறதுக்கே வாய்ப்பு குறைவு அப்படி ஒரு காரணத்தால வந்து அவருக்கு நித்திர குறைவாக இருக்கலாம் இராவுல வந்து நித்திரைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் இரண்டாவது கூடுதலான மருந்துகள் பாவிக்கிறதும் வந்து சில மருந்துகள் வந்து நித்திர குறைவாக ஏற்படுத்தலாம் அப்ப அந்த மருந்துகளையும் வந்து ஒரு காரணம் இருக்கு அதை தவிர வந்து சில நேரமாக இந்த வீர நித்திர குடாறு இருந்தாலும் நித்திர கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது என்று யோசிப்பினா மத்த பகல் நேரத்தில் நித்திர கொண்டா வந்து இராவுல நித்திர வராது அப்ப இந்த எல்லா விடயங்களையும் கவனத்துல எடுக்கணும் கவனத்துக்குன்னு ஒரு வயதிபர் அவங்களோட வர்ற அந்த பிரச்சனை சொன்னா முதல் பார்க்கணும் நீங்கள் வந்து அவருக்கு என்ன காரணத்தாலும் இந்த நிற்கிற குளார வருது அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது ஸ்லீப் டயரியை மெயின்டைன் பண்ண சொல்லி அப்போ ஸ்லீப் டயரினு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மனத்தி அலங்கள் இருக்கும் ஒரு ரெண்டு கிழமைக்கு இப்போ அதில் வந்து அவர் வந்து மார்க் பண்ணணும் நான் எந்த நேரத்துக்கு படுத்து நிற்கிற கொள்கிறேன் இந்த நேரத்துக்கு கிளம்புறேன் என்னென்ன கொடுத்து பாவிக்கிறேன் அப்போ ரெண்டு கிழமை பார்த்தா தெரியும் இவர் பகலில் நிற்கிறோன்னு நித்திர நிறுத்திரொள்றா அல்லது இரவில் மட்டும்தான் நித்திர கொள்றா நித்திர குறைவாக இருக்குன்னு அதை கண்டுபிடிச்ச பிறகு நாங்கள் பார்க்கலாம் என்ன மருந்துகளை ஏற்படுத்தல் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சிறப்பான சீரான தூக்கம் தேவை என்று சொன்னால் அதற்கான சீரான ஒரு உணவு பழக்க வழக்கமும் தேவையில்லையா டாக்டர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சீரான உணவு உணவு பழக்க வழக்கம் மிக மிக முக்கியமானது தூக்கத்துக்கு மட்டுமில்லை எல்லா விடயங்களுக்கும் முக்கியமானது அப்ப நாங்கள் செய்கிற உணவு பழக்கம் வந்து மிக மிக தவறானது உண்மையா வந்து என்னென்று சொன்னால் ஒரு ஆள் இரவு உணவு சாப்பிட்ற எட்டு மணி கண்டு வச்சுக்கொண்டால் அடுத்த நாள் காலம்புற உணவு வந்து காலம்புரம் ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எடுத்துகிட்டால் பன்னெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு கேப் வரப்போகுது அப்போ நாங்கள் காலம்புர உணவை பிரேக் ஃபாஸ்ட்டுன்னு என்றால் ஒரு பன்னெண்டு தியால உணவு இல்லாமல் இருந்ததால் நாங்கள் ஃபாஸ்ட்டிங்காக பிரேக் பண்ணுறோம் அப்போ காலை உணவு மிக மிக முக்கியம் இல்லாயிருக்கும் அது நன்றாக சாப்பிடணும் பிறகு போக போக உணவு அளவை குறைக்கணும் இப்போ காலை உணவு நன்றாக சாப்பிட்டு மதிய உணவு அளவாக சாப்பிட்டு இரவு உணவு மிக குறைவாக சாப்பிடணும் இந்த இரவு உணவு குறைவாக கூடுதலாக சாப்பிட்டோம்னா சுமைப்பாட்டுக்கு வந்து நேரம் எடுக்கும் அப்போ வயிற்றுக்குள்ளே உணவு இருக்கேக்குள்ள உணவு கால்வாய்க்குள்ள வந்து உணவு பகுதிக்கு தான் கூட ரத்தோட்டம் போகும் இப்போ மூளைக்கு போகிற ரத்தோட்டமும் மற்ற இடங்களுக்கு போகிற தோட்டம் வந்து குறைவாக இருக்கும் அப்போ உடல் உடலின் புத்துயிராக்கம் இந்த மெமரி விஷயங்கள் ராவல் நடக்கிறது எல்லாம் இதெல்லாம் பாதிக்கப்படும் அதோட வந்து வயிறு வந்து கூடுதலாக சாப்பாடு இருக்கேக்குள்ளே வந்து நித்திர கொள்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அடுத்த வந்து உண்மையாக வந்து ஒரு நித்ர கொள்றதுக்கு ஆக குறைஞ்ச ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தையும் கூட இரவு உணவை சாப்பிடுவோம் அப்போ சில நேரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிஃப்ளாக்ஸ் என்று சொல்லுவோம் மேலே வர்றது அப்போ வெள்ளனா சாப்பிட்டு படுத்தம் என்று சொன்னால் உடனே படுத்தா அதுவும் வர அதுவும் வந்து நித்திரையே குழப்பணும் சரி டாக்டர் இவ்வளவு நேரம் வந்து நாங்கள் இந்த உறக்கம் சம்பந்தமான நோய்கள் உறக்கத்தில் வருகின்ற பிரச்சனைகள் அது மாதிரி உறக்கம் எவ்வளவு முக்கியமாக இருக்குது ஒருவருக்கு என்பது பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் இறுதியாக டாக்டர் உங்களுடைய ஆலோசனை என்ன ஒருவர் வந்து ஒரு சீரான உறக்கத்தை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதுக்குரிய உங்களுடைய ஆலோசனை என்ன டாக்டர் உறக்கம் வந்து எங்களுக்கு இலவாக இலவசமாக எல்லோரும் கிடைக்கிறபடியா உறக்கத்தை பற்றி ஒருத்தரும் கவனம் எடுக்கிறே உணவு தண்ணீர் போல் உறக்கமும் வந்து மனித ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானது இந்த உறக்கம் குறைஞ்சாலோ கூடினாலோ அது ஒரு குளாராக இருக்கலாம் ஒரு வருத்தமாக இருக்கலாம் அல்லது வேறு வருத்தத்தின் காரணமாக இருக்கலாம் அப்போ அப்படி ஒரு விஷயமாக தொடர்ச்சியாக இருந்து வரைக்குள்ளே வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் அதே போல் குரட்டை உறுற பிரச்சனைகள் இருந்தால் அப்படி இருந்தால் வந்து உங்களை தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல தொடர்ச்சியாக கொஞ்சம் காலத்துக்கு மேலே உறக்கிற பிரச்சனையும் அல்லது கூடுதலான தூக்கம் பகல் நேரத்தில் உறக்கமின்மை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு மருத்துவ ஆலோசனையை பெருவம் வந்து பெற்று உங்களுக்கு என்ன வியாதிகள் இருக்கண்டா அதை குணப்படுத்தணும் இல்லை வியாதிகள் ஒன்றுமிருக்குமென்றால் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கக்குள்ளே வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் இன்னும் இருக்கா இல்லையான்னு சொல்லி கட்டாயம் உறுதிப்படுத்த வேண்டும் ஓகே டாக்டர் இவ்வளவு நேரமும் நம்முடைய நிகழ்ச்சியில் உறக்கமின்மை மற்றும் குரட்டை பிரச்சனைகள் அது மட்டும் உறக்கம் என்பது ஒருவருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக அமைகின்றது என்பது பற்றி நிறைய விடயங்களை பயந்து கொண்டிருந்தார் சுவாச நோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஷிகேசவன் அவர்கள் அவருக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகள் நன்றி டாக்டர் நன்றி மீண்டும் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா ரவீந்திரன் நன்றி